சராசரி மனிதர் ஒருவர் அன்றாட வாழ்க்கையில் சாப்பிடும் சாதத்தினால் சர்க்கரை நோய் வருவதில்லை. அதனை அவன் எப்படி சாப்பிடுகிறான் என்பதை பொறுத்துதான் சர்க்கரை நோய் வருகிறது என்பதை ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளனர். உடல் உழைப்பு அதிகம் இருந்த நம் முந்தைய தலைமுறையினர் பெரும்பாலும் சாதத்தை வடித்து சாப்பிடுவதுடன் அதில் செய்யப்படும் கஞ்சியையும் உண்டு வந்தனர். ஆனால் இப்போதெல்லாம் குக்கரில் செய்யப்படும் உணவில் தங்கிவிடுகிறது. இது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு குளுக்கோஸை அதிகமாக்கி விடுகின்றது. சாதத்தில் தண்ணீரை ஊற்றி மறுநாள் காலையில் பழைய சோற்றை சாப்பிடுவது உடலுக்கு குளிர்ச்சியை தரும், வலிமை தருவதுடன் வயிற்றுக் கோளாறு, அல்சர், மூட்டு வலி, தோல் நோய்கள் ஆகியவை பாதிக்காமல் பாதுகாக்கிறது. தினமும் அரிசி சாதம் சாப்பிடுவதால் அதிக அளவு சர்க்கரை நோய் வருவதாக பலரும் சொல்கிறார்கள். ஆனால் அது தவறு. நாம் எப்படி சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம். இன்று குக்கரில் வேக வைத்த சாதத்தை பலரும் சாப்பிடுகிறார்கள். கஞ்சியை வடிக்காமல் சாதம் சாப்பிடுவதால் தான் நீரழிவு ஏற்படுகிறது. சாதம் வடித்த கஞ்சி சூடாக இருக்கும் போது சிறிது உப்பை போட்டு பருகினால் கண் எரிச்சல், பித்தம் ஆகியவை சரியாகும். ஆனால் கஞ்சியை ஆறிய பிறகு குடித்தால் வாய்வு ஏற்படுத்தும். கொதிக்க கொதிக்க சாதத்தை சாப்பிடக் கூடாது. சாதத்தை மிதமான சூட்டிலேயே சாப்பிட வேண்டும். ஆனால் சாதத்தை சில்லென்று ஆறி போய் சாப்பிட்டால் கீழ்வாதம், மூட்டுவாதம் ஏற்படுத்தும். பழைய சோறு சாப்பிட்டுதான் நம் முன்னோர்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தார்கள். பழைய சோற்றில் தயிர் ஊற்றி சாப்பிடக்கூடாது. மோரை கடைந்து ஊற்றி சாப்பிட வேண்டும். சாதம் வெது வெதுப்பாக இருக்கும் போது பசும்பால் ஊற்றி சாப்பிட்டால் தண்ணீர் தாகம் ஏற்படுவதும் பித்தம் உண்டாவதும் நீங்கும். பச்சரிசி சோற்றில் பால் சேர்த்து சாப்பிட வாதம், பித்தம் நீங்கும். மோர் சாதம் செரிமான கோளாறுகளை நீக்கி வாதம், பித்தத்தை தணிக்கின்றது. வாழை இலையில் சாப்பிடுவதால் அதில் உள்ள துவர்ப்பு சத்து உடலில் சேர்ந்து நன்மை செய்கின்றது. காலை உணவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன் தோல் நீக்கிய இஞ்சி துண்டை சாப்பிட்டால் தொப்பையை கரைக்கும். முக்கியமாக சாப்பிடும் உணவுக்கேற்ப உடல் உழைப்பு இருப்பது அவசியம். சர்க்கரை நோய் வருவதற்கான சாத்தியங்கள் குறைவு என்பதை அறிவது அவசியமாகும்.